அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவின் இரு அணிகளின் இணைப்பிற்காக ஓபிஎஸ் அணியின் கோரிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார். ஏற்கனவே தினகரனை துணை பொதுச் செயலாளராக நியமித்தது செல்லாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதன்பின் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விசாரணை மற்றும் போயஸ் கார்டன் வீட்டை நினைவிடமாக மாற்றுவது என அறிவிப்புகளை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இதனால் ஓபிஎஸ் எடப்பாடி அணி இணையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் தன்னை ஒதுக்கிவிட்டு இரு அணிகளும் இணைவது தினகரனுக்கும் அவரின் ஆதரவாளர்களுக்கும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் சசிகலாவை நீக்குவதற்கு அதிமுகவின் சட்ட திட்ட விதிகளில் முக்கிய மாற்றம் கொண்டு வரப்படுவது குறித்து ஆலோசிக்கப்படுவதாக செய்திகள் வெளிவந்துள்ளது. அதேபோல் அதிமுக என்கிற கட்சி பெயரையும் இரட்டை இலை சின்னத்தையும் பயன்படுத்த முடியாத நிலையில் கட்சியை வழிநடத்த வழிகாட்டும் குழு அமைப்பது தொடர்பாகவும் இன்று விவாதிக்கப்படும் என தெரிகிறது. இதில் முக்கியமாக இன்றைய கூட்டத்தில் பொருளாளர் என்கிற முறையில் ஓபிஎஸ் மற்றும் அவைத்தலைவராக மதுசூதனன் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என செய்திகள் உலா வருகிறது. ஏனெனில் அவர்கள் இருவரும் தான் சசிகலாவை பொதுச் செயலாளராக நியமித்து கையெழுத்திட்டனர். தற்போது அவரை நீக்க வேண்டுமெனில் இவர்களின் கையெழுத்து அவசியம். எனவே இன்றைய கூட்டத்திற்கு பின்பு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தும் அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி.